தமிழ்நாட்டில் நடந்த சில நம்ப முடியாத சம்பவங்கள். 2014 தமிழ்நாட்டுடைய விருதுநகரில் இருக்கக்கூடிய ரஹீம் அப்படிங்கிற மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் அவனுடைய செமஸ்டர் லீவ்ல அவனுடைய ஃபேமிலியை பார்க்க போறதுக்காக ஒரு கார் எடுத்துட்டு கிளம்பியிருக்கான். பட் பாய தூரம் போறதுக்குள்ளேயே உடம்பெல்லாம் ரத்த காயத்தோட ரோட்டோரமா நின்றுட்டு இருந்த ஒரு 4 பேர் அவனுடைய கண்ணில் பட்டிருக்காங்க. அண்ட் அதை பார்த்த ரஹீம் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல, இவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல போய் கார் அனுப்பாட்டி என்னாச்சு, ஏதாவது உதவி தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். அண்ட் இதை கேட்டு அவங்க, இல்லை சார், நாங்கள் எல்லாருமே ஒரே காரில் தான் வந்தோம், ஆனால் எங்களுடைய கார் டயர் வெடிச்சதுனால எங்களுடைய காரானது அந்த ஓடைக்குள்ளே போய் கவுந்துருச்சு. எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய காயம் இல்லைனாலும் காருடைய டிரைவர் தான் அந்த காருக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாரு, அவருக்கு தான் உதவி தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரஹீமும் அந்த கார் பக்கத்தில் போய் பார்த்துருக்கான். பட் அங்கே போய் பார்த்த ரஹீமுக்கு பயங்கரமான ஷாக். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இது ஒரு கற்பனை கதை அண்ட் பியூர்லி என்டர்டைன்மெண்ட்காக மட்டும்தான். இதுக்கான காரணம், அந்த கார்ல அவன் பார்த்தது இவ்வளவு நேரம் அவன் கிட்ட பேசிட்டு இருந்த அந்த 4 பேருடைய உயிரற்ற உடம்பு.